சினிமால புதுசா ஒரு ஹீரோயின் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹீரோயின் கிட்ட நீங்க எந்த ஹீரோ கூட சேர்ந்து நடிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஹீரோ கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹீரோயின்ஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது, டைரக்டர்களுக்கு கூட தான். எந்த ஹீரோவை வச்சு நீங்க டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஹீரோவை சொல்லுவாங்க. அந்த வகையில பெண்களுக்கும் சரி இயக்குநர்களுக்கும் சரி இப்போ ஃபேவரட்டான ஒரு ஹீரோவா இருக்கிறவர் சூர்யா. அந்த வரிசையில லிங்குசாமியோடைய ஃபேவரட் ஹீரோ சூர்யா ஏற்கனவே ரெண்டு படங்கள்ல வர்க் பண்ண அவர் ரெடியா இருந்தாராம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சரியா அமையாததுனால ரெண்டு படங்கள்லயும் அவர் கூட வர்க் பண்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்போதான் அஞ்சான் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட நான் அவருக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அதுல அவர் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய கால் ஷீட்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஆரம்பிக்கும் போது முதல் கட்ட ஷூட்டிங் நடந்துச்சு, அதுல சமந்தா ஹீரோயினா நடிச்சாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உடல் நலம் கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. அப்போது அவங்க சிகிச்சை பெறுறதுக்காக கொஞ்ச நாள் ஷூட்டிங்கில் கலந்துக்கல. அதை யூஸ் பண்ணி இந்த படத்துலேருந்து சமந்தாவை நீக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தியெல்லாம் வெளிவந்துச்சு. அதுக்கும் லிங்குசாமி கிளியரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, உடல் நலம் சரியானதுக்கப்புறம் சமந்தா வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து ஹீரோயினில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஆனால் சூர்யாக்காக இந்த படத்துடைய ஸ்கிரிப்டை நான் 3 தடவை மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு லிங்குசாமி.